தற்கொலை எதற்கும் தீர்வல்ல மன அழுத்தம் ஏற்பட்டாலோ தற்கொலை எண்ணம் வந்தாலோ அதிலிருந்து விடுபடுவதற்கு தமிழக சுகாதார சேவை உதவி மையம் நூத்தி நாலு அல்லது ஸ்னேகா தற்கொலை தடுப்பு உதவி மையம் ஜீரோ நான்கு நான்கு இரண்டு நான்கு ஆறு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் ஆகிய எண்களை அழைக்கலாம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள கணக்கம்பாளையம் பகுதியில் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி வந்தவர் கருப்புசாமி இவர் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதியன்று சொந்த ஊரான பொள்ளாச்சி அருகில் உள்ள குலநாயக்கன்பட்டியில் தென்னை மரத்திற்கு பயன்படுத்தக்கூடிய மாத்திரைகளை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார் உடனடியாக அவரை மீட்ட உறவினர்கள் முதலுதவி சிகிச்சைக்காக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் ஆனால் செல்லும் வழியிலேயே அவருடைய உயிர் பரிதாபமாக பிரிந்தது இதற்கிடையே விஏஓ தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்பாக அவர் எழுதி வைத்த வாக்குமூல கடிதம் ஒன்று சிக்கியுள்ளது அந்த கடிதத்தில் அவர் தற்கொலை செய்து கொள்வதற்கான காரணத்தை குறிப்பிட்டிருந்தார் தனது மரணத்திற்கு காரணம் தனியார் பத்திரிகை ஆசிரியர் மணியன் என்பவரும் நிர்வாக உதவியாளர் சித்ரா என்பவரும்தான் தான் காரணம் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கடிதத்தை வைத்து அவர்கள் இருவர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வி ஏ ஒ கருப்புசாமியின் உறவினர்கள் உடுமலைக் கொட்டாட்சியர் ஜஷ்வந்த் கண்ணன் அவர்களிடம் புகார் மனு அளித்தனர் இந்நிலையில் உடுமலை வட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்பாக தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கம் சார்பில் நாற்பதுக்கும் மேற்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் கருப்புசாமியின் தற்கொலைக்கு நியாயம் வழங்க கோரியும் குறிப்பிட்ட நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கருப்புசாமி அவர்கள் தனது கைப்பட எழுதிய கடிதத்தின் வாயிலாக மேற்படி கடிதத்திலே இரண்டு நபர்களை குறிப்பிட்டு மேற்படி நபர்கள்தான் எனது தற்கொலைக்கு காரணம் என குறிப்பிட்டுள்ளதனை அடுத்து கிராம உதவியாளராக இருந்த சித்ராவையும் மக்கள் முத்திரன் பத்திரிகையின் தலைமை ஆசிரியர் மணியன் ஆகிய இருவரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்களின் கூட்டமைப்பின் சார்பாக வட்டாட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது மேற்படி இரண்டு நபர்களையும் நடவடிக்கை எடுத்து கைது செய்யும் வரை மேற்படி காத்திருப்பு போராட்டமானது தொடரும் என தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கங்களின் கூட்டமைப்பின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஜி அருள்ராஜ் இந்நிலையில்தான் தற்கொலை செய்து கொண்ட கருப்புசாமி ஏற்கனவே கையெழுத்திட்ட கடிதங்களையும் தற்கொலைக்கு முன் எழுதிய கடிதத்தையும் ஒப்பிட்டு பார்த்த போலீசார் அதனை உறுதியும் செய்தனர் இதனை சந்தேக மரண வழக்காக பதிவு செய்த போலீசார் பின்னர் தற்கொலைக்கு தூண்டுதல் என்ற வழக்கின் கீழ் இந்த கேஸை பதிவு செய்தனர் இந்த வழக்கில் குற்றவாளிகளாக கிராம உதவியாளர் சித்ரா மற்றும் தனியார் பத்திரிகை ஆசிரியர் மணியன் ஆகியோர் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டது இந்நிலையில் உடுமலை வட்டாட்சியர் சுந்தரம் சித்ராவை தற்காலிக பணியீடு நீக்கம் செய்து உத்தரவிட்டார் சித்ரா தலைமறைவானதையொட்டி தற்காலிக பணியீடு நீக்க ஆணையை அவரது வீட்டின் சுவரில் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஒட்டிச் சென்றனர் தலைமறைவான தனியார் பத்திரிகை ஆசிரியர் மணியன் மற்றும் சித்ரா ஆகிய இருவரையும் போலீசார் தற்போது தீவிரமாக தேடி வருகின்றனர்